எல்லோருக்கும் வணக்கம். பெண் நிறுவனம் இல்லாமல் இருந்திருந்தால் ரஜினி முருகன் ரிலீஸ் ஆகிருக்காது. ஜெயந்திலால் காடா சார், சாஜித் டபுள் காடா, அவங்க வந்து எனக்கு செஞ்ச உதவி வந்து நான் லைவில் மறக்க முடியாது. கண்டினியூவாக இப்போ எனக்காக அவங்க எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அதுக்காக தான் வந்து இந்த விழாவில் நான் இருக்கேன். முதல்ல அவங்களுக்கு வந்து முதல் படம் ஸ்ட்ரைட்டாக அவங்க வந்து சாஜித் பெண்ணோட இங்கே வர்றதுக்கு அவங்கள வரவேற்று வாழ்த்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். கோடி ராமகிருஷ்ணா சார், 138 படம், இப்போல்லாம் சாத்தியமானு தெரியல. பாலச்சந்திரன் சார் வந்து 100 படம், ராமநாராயண் சார் வந்து ஒரு 100 படம், அப்படி இவ்வளோ பண்ணதுக்கு பிறகு இப்போது இதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து கர்நாடகாவில் நடந்தப்போ நான் போயிருந்தேன். அப்போ சொல்கிறாரு சார், நல்ல கதை இருந்தால் கொடுங்க சார், நான் வந்து டயட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லி. எப்படி இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ இப்பயும் இப்படி இருக்க முடியுதுன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, பெரிய ஷாக்கிங்காகவும் இருக்குது. அவர் படங்கள் மேக்ஸிமம் படம் கிட்டுன்னு சொன்னாங்க, பேர்லேயே கோடின்னு வச்சுருக்காரு, அப்போ கலெக்ஷன் ஆகாமல் எப்படி இருக்கும். அம்மன் அந்த படம் வந்து எனக்கு வந்து அம்மன் அருந்ததி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மன் படத்தில் பர்டிகுலராக ஒரு படத்துடைய ஓப்பனிங் சீன்லேயே ஒரு 10வது நிமிஷத்துலேயே நான் சொல்லுவேன், எப்பயுமே உதாரணத்துக்கு ஒரு சில படங்களில் ஒரு சில சீன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக அது வந்து டிஸ்கஷனில் கதை பேசும்போது ஒரு சில சீன் வந்து எப்பயுமே பேசுவோம். அப்படி எனக்கு வந்து அம்மனில் பிடிச்ச சீன் அந்த ஊர் முழுக்க அந்த வியாதி பரவிட்டுருக்கப்போ, அப்போ அந்த ஊருக்குள்ளே ரம்யா கிருஷ்ணன் வந்திருக்கும் அம்மனா. அப்போ ஒரு லேடி வந்து வீட்டுக்குள்ளே அவங்கள வந்து வர வச்சு உட்கார வச்சதுக்கு பிறகு தண்ணி எடுக்கிறதுக்காக ஏதோ போகிறப்போ, என் வீட்டு அது வரைக்கும் யார் பார்த்துக்குவா, நான் வர வரைக்கும் இருப்பு இல்லைங்கிறப்போ நான் இங்கே தான் இருப்பேன் போன்னு சொல்லி அனுப்பி வச்சப்போ, போயிட்டு அவங்க ஏதோ மறந்துட்டு திரும்பி வரும்போது வந்து ஜெனரலியாக பார்க்குறப்ப வந்திருக்கிறது அம்மன்னு தெரிஞ்ச உடனே நான் வர்ற வரைக்கும் இருப்பேன்னு அந்த வாக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதுக்காக அந்த லேடி அந்த பொண்ணு போயிட்டு கிணத்துக்குள்ளே விழும். விழுந்ததெல்லாம் கூட விஷயம் இல்லை, நம்ம செத்துட்டா கண்டிப்பாக இருந்து தான் ஆகணுங்கிறதெல்லாம் ஓகே. அங்கே டேரக்டர் ஒரு ஷார்ட் போடுவார், அங்கே விழுந்தப்போ இங்கே வந்து அந்த அம்மன் வந்து தம்முன்னு திரும்பி பார்க்கும், ஆகா என்னை கமிட் பண்ணி விட்டாலேங்கிற மாதிரி அந்த ஷார்ட் சார். இப்போ சமீபத்தில் கூட படம் பார்த்தேன் சார், சூப்பர். அவர் நல்ல ஒரு டேரக்டரால் மட்டும்தான் அது வந்து மேக்கிங்கும் அப்படி பண்ணுவார். குறைந்த நாளில் அப்படி ஒரு மேக்கிங் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். டெக்னிக்கலாக இப்போ வந்து நம்ம தமிழில் முத முத சங்க சாரை சொல்லுவோம், காதலனில் ஆரம்பித்து அவர் சிஜி ஒர்க்கெல்லாம் வந்து எந்திரன் வரைக்கும் அப்படி ஒரு பண்ணுறாரு. முத முத வந்து சிஜியை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டான சிஜி ஒர்க்கெல்லாம் வந்து என்னென்னா தெலுங்கில் முத முத இன்றைக்கி வந்து பாகுபலி ஈ எல்லாம் பார்க்குறோம், நானியெல்லாம் சார் படங்களில் தான் அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு சிஜி ஒர்க்கெல்லாம் இருக்கும். அம்மன்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஒர்க்கு, மிகப்பெரிய ஹிட்டு தமிழ்லையும். அதே மாதிரி சாஜித் வந்து அவர் ஒரு டைரக்டரு, வெறும் ப்ரொடியூசர் கிடையாது, இங்கே வந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த படத்தை தெலுங்கில் அவர் தான் டைரக்ட் பண்ணார். அவர் வந்து ஒரு நல்ல டேஸ்டான நல்ல கதை கேட்கக்கூடிய தகுதி உள்ள ஒருத்தர். இப்படி ஒரு ஐடியாவே நல்லாயிருக்கு. விஷ்ணுவர்த்தனை மறுபடியும் ஸ்க்ரீனில் அந்த கன்னடத்தில் வந்து இது ரொம்ப முக்கியமான அம்சம். இப்போ சூப்பர் சார் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ண எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு அமிதாப் ஒரு சில ஹீரோஸை வந்து என்னென்னா அது வந்து திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்படுறப்போ மறுபடியும் அவங்களை எப்படியெல்லாம் பார்க்க மாட்டோமான்னு ஏக்கம் இருக்கும்போது அவரை கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய தமிழ் தெலுங்கு எல்லா மொழியிலையுமே பெரிய ஹிட் ஆகும். ரப்பானா இந்த படத்துடைய சின்ன சின்ன காட்டினாங்க நம்ம சாஜித்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். ராமநாராயண் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் படத்தில் தண்ணி பாம்பு வந்தால் கூட அது படம் எடுக்கும், அவ்வளோ ராசி அவங்களுக்கு. அதனால் முரளி சார் கண்டினியூவாக நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் மிக முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். மிஸ் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார், நன்றி, வணக்கம், தேங்க்யூ.